வணக்கம் வாக்காளர் பெருமக்களே. லோக்சபா தேர்தல் 2009 அரசியல் தலைவர்களுக்கு ஷாக் கொடுத்த ஒரு விஷயம் தொகுதி மறுசீரமைப்பு. எப்போது தேர்தல் வந்தாலும் வெற்றி நமக்குதான் என்றிருந்த நட்சத்திர வேட்பாளர்களையே கதிகலங்க வைத்துள்ளது தொகுதி மறுசீரமைப்பு. இதனால் தங்களது தொகுதியை கோட்டையிட்ட வேட்பாளர்கள் பலர். இப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான தொகுதியைத்தான் இன்றைய தேர்தல் களம் 2009 நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கிறோம். 2004 தேர்தலில் லோக்சபா தொகுதியாக இருந்த பழனி தற்போது அந்த அந்தஸ்தை இழந்துவிட்டது. இனி பழனி லோக்சபா தொகுதி பிரச்சினைகளை தீர்க்கப் போவது யார்? தொகுதி மக்களின் மனநிலை என்ன? இதோ விபூதி வாசனை கமகமக்க, பஞ்சாமிரதம் மணமணக்க பழனி நம்மை வரவேற்கிறது. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் மூன்றாவது படை வீடான திரு ஆவினன்குடி கோவில் இங்குதான் உள்ளது. காவடிக்கு புகழ்பெற்ற தலம், பக்கத்து மாநிலங்களிலிருந்தும் பக்தர்கள் படையெடுக்கும் தலம் என்பது போன்ற பல பெருமைகள் பழனிக்கு உண்டு. பழைய பழனி லோக்சபா தொகுதியில் ஒட்டஞ்சத்திரம், வேடச்சந்தூர், நத்தம், வெள்ளக்கோவில் மற்றும் ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த காங்கேயம் ஆகிய 6 சட்டசபை தொகுதிகள் இருந்தன. தற்போது பழனி தொகுதி நீக்கப்பட்டு விட்டதால் இந்த தொகுதியில் இருந்த 6 சட்டசபை தொகுதிகளும் அருகில் உள்ள 3 லோக்சபா தொகுதிகளுக்கும் மாற்றப்பட்டுள்ளன. பழனி லோக்சபா தொகுதியின் தற்போதைய எம்பி கார்வேந்தன். இந்த தொகுதியின் கடைசி எம்பி என்ற வரலாற்று பெருமைக்கும் இனி இவரே சொந்தக்காரர். பழனி லோக்சபா தொகுதி எம்பி கார்வேந்தனின் பயோடேட்டாவை பார்ப்போம். பெயர் கார்வேந்தன், அலைஸ் காவிவேந்தன். தொகுதி தாவிவிட்டார் திருப்பூருக்கு. வயது ரிட்டையர் ஆக வேண்டியிருக்கும். அடையாளம் வாசனுக்கு தெரியும். உயரம் பழனியில் தெரியவில்லை. நிறம் கதர் சட்டைக்குள் கருப்பு சிவப்பு. சாதகம் சமீபத்தில் மீடியாக்களில் அடிபட்டது. பாதகம் திருப்பூர் கட்சிக்காரர்கள். எடை குறைய வாய்ப்பிருக்கிறது. தொழில் அரசு கூட்டங்களில் மட்டும் ஆஜராவது. உபதொழில் ஆண்டுக்கு ஒருமுறை மொட்டையடிப்பது. தகுதி திமுகவினருடன் நல்ல தொடர்பு. அனுபவம் பழனியில் கிடைக்கவில்லை. சாதனை மறுசீரமைப்பில் தொகுதியை காப்பாற்றாதது. வேதனை 1000 மேற்பட்ட கேள்விகள் கேட்டும் தொகுதிக்கு பயன்படாதது. முகவரி மே 16 தெரியும். பழனி லோக்சபா தொகுதியில் தீர்க்கப்படாத பிரச்சினைகள். அடிப்படை வசதி இல்லாத பழனி, புறக்கணிக்கப்படும் மலையூர் கிராமம், ரயிலையே பார்க்காத வேடச்சந்தூர். தமிழகத்திலேயே மிக அதிக வருமானத்தை ஈட்டித்தரும் கோவில் என்ற சிறப்பு பழனிக்கு இருந்த போதிலும் பக்கத்து மாநிலங்கள் மற்றும் வெளியூர்களில் இருந்து வரும் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் இன்னமும் செய்யப்படவில்லை. புண்ணிய நதி என்று அழைக்கப்படும் வையாபுரி குளம், சண்முக நதி, இடும்பன்குளம் போன்றவை கழிவுநீர் குட்டைகளாக காட்சியளிக்கின்றன. அடிப்படை வசதிகளே அரைகுறையாக இருப்பதால் தொகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான பழனியை புனித நகராக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் கவனிப்பாரின்றி கிடப்பிலே கிடக்கிறது. சண்முகநதி வந்து ரொம்ப மோசமாக இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா குப்பை குடி எல்லாம் இருக்குதுங்க. அதனால் வந்து அந்த இடத்துல வந்து எங்களுக்கு குளிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. தமிழ்நாடு எல்லாமே இந்தியாவுக்கே தெரிகிற அளவுக்கு இது ஒரு புனித நகரமாக மத்திய அரசு அறிவிக்கணும்னு கேட்டு. திருப்பதி தேவஸ்தானம் போல் பழனி முருகன் கோவிலும் புது பொலிவு பெறாதா என்று கோவிலுக்கு வரும் பக்தர்கள் எதிர்பார்க்கின்றனர். குறைஞ்சபட்சம் 12 பங்குனித்தோரத்துக்கு வந்துட்டு இருக்கோம். ஆனால் அங்கே சரியான வசதிகள் இல்லை. ஒரு கழிப்பறை கிடையாது, பக்தர்களுக்கு ஒரு வசதி கிடையாது. கோயிலுக்கு வந்தோம், வந்து குளிக்க வந்தோம். வந்து குளிக்கிறவங்களுக்கு துணி மாத்திரை இட வசதி இல்லாமல் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுங்க. நத்தம் சட்டசபை தொகுதியில் சில மலை கிராமங்கள் இருக்கின்றன. இந்த மலைவாழ் கிராம மக்களின் வாழ்க்கை நிலை கண்ணீர் கலந்து நம்மை கலங்க செய்துவிடும். நத்தம் சட்டசபை தொகுதியில் மலையூர், ராஜா காடு, வசசு, சின்னமலையூர், பெரியமலையூர் உள்ளிட்ட மலை கிராமங்கள் இருக்கின்றன. இங்கு 15,000 மேற்பட்ட மக்கள் உள்ளனர். இன்னமும் சாலை, சுகாதாரம் மற்றும் மின்சார வசதிகள் கூட இல்லாத மலை கிராமங்களும் நம் நாட்டில் இருப்பது அதிர்ச்சிகரமான உண்மை. இந்த மக்கள் தினமும் 5 தூரம் நடந்து சென்றால்தான் போக்குவரத்துகளையே கண்ணில் பார்க்க முடியும். பொதி சுமக்கும் மட்ட குதிரைகளை பயன்படுத்தியே தங்களது பொருட்களை எடுத்து செல்கின்றனர்.
பள்ளி செல்லும் மாணவ மாணவிகள், கர்ப்பிணி பெண்கள், முதியவர்கள் என இங்குள்ள மலைவாழ் மக்கள் படும் அவஸ்தைக்கு அளவே இல்லை. காலைல ஸ்கூல் கிளம்பணுமா 6 கிளம்பி இங்கே வந்து 8 மணிக்கு வர அப்படி இருக்குது. பஸ்ஸு வந்து லேட்டாக தான் வருது. அதனால் எங்களுக்கு சாலை வசதி வேண்டும். சாயந்தரம் ஸ்கூல் வந்து 4 மணிக்கு தான் விடுறாங்க. அங்கேருந்து வரோம்னா இங்கே வந்து 6:30 தான் வந்து வர்றோம். அங்கே வீட்டுக்கு போகணுமா 7 மணிக்கு தான் நாங்கள் போகிறோம். 62 ஆண்டு ஆகியும் எங்களுக்கு வந்து அடிப்படை வசதி வந்து இன்னும் கொடுக்கல. இந்த நவீன காலத்தில் வந்து எங்களுக்கு இந்த அடிப்படை வசதி இல்லைன்னு கோரிக்கை வந்து வைக்கும்போது வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு மனித இனத்தை சேர்ந்தவர்களான்றோட எங்களுக்கே புரியாத இதில் வந்து நாங்கள் வந்து போயிருக்கோம். எம்பி எம்எல்ஏ என எந்த மாண்புமிகுக்களும் இந்த மலை கிராமங்களை எட்டி கூட பார்க்காததால் இறைவனை நோக்கியே தங்கள் குறைகளை மலைவாழ் மக்கள் சொல்லி வருகின்றனர். எல்மலையூர், ராஜாக்காடு, வலசை, சின்னமலையூர், பெரியமலையூர், பள்ளத்துக்காடு ஆகிய கிராமங்களுக்கு பரளிம் பாராளுமன்ற தொகுதி உறுப்பினர் இதுவரைக்கும் வரவில்லை. இந்த மக்களை கண்டுகொள்ளவில்லை. நான்கு அப்படி இருந்து கொண்டு இருக்கும் பொழுதும் எங்களுக்கு ஒரு வழிச்சாலையாவது போட்டு தரவில்லை. எங்களுக்கு அவசியமாக இல்லை, ஒரு பெரசாமி அப்படியாட்டி தூக்கிட்டு நாங்கள் தொட்டியை கட்டி தூக்கிட்டு போகிறோம். இடவழியில் வந்து எத்தனை பெரவசம் கொண்டு வர மாட்டாமல் அதாவது பெரிய உசுருக்கும் ஆபத்து வருது, சின்ன உசுருக்கும் ஆபத்து வருது. மலைவாழ் மக்களின் பிரச்சனைகள் குறித்து பேசினோம். இந்த மக்கள் தற்போது ஓர் அதிரடியான முடிவை எடுத்துள்ளனர். அதுதான் தேர்தல் புறக்கணிப்பு. இத்தகைய போராட்டத்தில் நாம் உடன்படவில்லை என்றாலும் இனியாவது இந்த மக்களின் கோரிக்கைகள் நம் அரசியல்வாதிகளின் காதுகளுக்கு எட்டுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. வேடச்சந்தூர் பகுதி மக்களின் ரயில் பாதை கோரிக்கை இன்னமும் கண்டு கொள்ளப்படாமலேயே இருக்கிறது. பஸ் ஸ்டாண்டு மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி வந்து பெரிதாக விரிவாக்கம் எதுவும் பண்ணலை. ரெண்டாவது ரயில்வே போக்குவரத்துங்கிறது எங்களுக்கு கனவாகவே இருக்குது. எங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன ஊர்லெலாம் வந்து ரயில் போக்குவரத்து இருக்குது. ஆனால் இவ்வளோ பெரிய 52 மில்லுகள், 100 தொழிலாளர்கள் இருக்குது. ஆனால் அதிலிருந்தும் கூட ரயில்வே போக்குவரத்து இந்த இது எதுவும் கிடையாது. பழனி தொகுதி மக்களின் மனக்குறை பற்றி இந்த தொகுதியின் தற்போதைய எம்பி கார்வேந்தன் என்ன சொல்ல போகிறார் என்பதை கேட்க ஆவலாக இருப்பீர்கள். அதற்கு முன் தொகுதியில் உள்ள அரசியல் கட்சி பிரமுகர்களின் கருத்துக்களை கேட்போம். குறிப்பாக பழனியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு திருவிழா காலங்கள்லையும் லட்சக்கணக்கான பக்தர்கள் தினசரியும் சராசரியாக சாதாரண நாட்களில் கூட வந்து 60,000 பக்தர்கள் பழனி வந்து போகிறதாக சொல்லி ஒரு புள்ளி வர கணக்கு சொல்லுது. இருந்தாலும் கூட பழனியில் அடிப்படை சுகாதார வசதி கூட சரியான முறையில் வந்து உள்ளாட்சித்துறை நகராட்சி நிர்வாகமும் பண்ணி கொடுக்கல, திருக்கோயில் நிர்வாகமும் பண்ணி கொடுக்கல. நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு சிறந்த முருகபக்தராக இருந்தும் கூட அடிக்கடி காவடிக்கெல்லாம் வருவார், மலைக்கெல்லாம் வருவார். இருந்தாலும் கூட இதில் சிறிதும் கவனம் செலுத்தலை. திண்டுக்கல் பொள்ளாச்சி பழனி ஈரோடு அகல ரயில் பாதை கொண்டு வரணும்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அதற்குரிய நடவடிக்கைகள் எடுத்ததாக சொன்னாங்க. ஆனால் மத்திய அரசு கிட்டத்தட்ட 5 கால சாதனைகளாக சொல்லிகிட்டு இருக்காங்க பல விஷயங்களை. ஆனால் இங்கே நம்ம பகுதியில் காங்கிரஸ் எம்பியாக மிகப்பெரிய பொறுப்பில் இருந்து அவர்னால் எதையும் செஞ்சு கொடுக்க முடியல. அரசியல் கட்சி பிரமுகர்களின் ஆவேசம் இப்படி இருக்க ஆதரவாளர்கள் புடைசூழ கைத்தட்டல்களோடு பதில் அளிக்க வருகிறார் தற்போதைய எம்பி கார்வேந்தன். இந்திய துணைக்கண்டத்திலே தலை சிறந்த 5 நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்யப்பட்டிருப்பதில் முதல் நாடாளுமன்ற உறுப்பினர் பழனி நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற பெருமையை இந்த நாடாளுமன்றத்திற்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறேன். நாடாளுமன்றத்திலே பதிவு செய்யப்பட்ட கேள்விகளில் 1,187 கேள்விகளை எழுப்பி இந்திய துணைக்கண்டத்திலே 3 இடத்தையும், தென் மாநிலங்களில் முதலிடத்தையும், தமிழகத்தில் முதலிடத்தையும், 50 காலத்தில் 1,000 கேள்வியை தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடாத வேளையில் 1,187 கேள்விகள் கேட்டு பழனி நாடாளுமன்றம் இந்த வரலாற்றில் பதிவு செய்கிற பணியினை செய்து அந்த நாடாளுமன்ற தொகுதியில் எனக்கு வாக்களித்திருக்கிற மக்களுக்கு பெருமையை சேர்த்திருக்கிறேன். இந்த தொகுதியினுடைய பழனி தொகுதியினுடைய கடைசி நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் இருந்தாலும் கூட மக்களுக்கான பணிகள், மக்களை நாடாளுமன்றம் நடைபெறாத நாட்கள் அத்தனை நாட்களிலும் 6 தொகுதிகளிலும் மக்களை நேரடியாக சந்தித்து மக்கள் கொடுத்த விண்ணப்பங்கள் அத்தனையும் அரசுக்கு அனுப்பி அதில் என்ன உத்தரவு பெறப்படுகிறதோ அவைகளெல்லாம் திருப்பி மக்களுக்கு அனுப்பி பணியாற்றப்பட்டிருக்கிறது. ஒரு பாரம்பரியமிக்க புனித தொகுதியான பழனி லோக்சபா தொகுதி இந்த தேர்தலில் காணாமல் போய்விட்டது. இந்த தொகுதியின் எம்பி கார்வேந்தன் திருப்பூர் லோக்சபாவில் போட்டியிடுகிறார். ஈரோடு, திண்டுக்கல் மற்றும் கரூர் தொகுதிக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டுவிட்ட பழனி பகுதியை சுற்றியுள்ள மக்கள் இந்த தேர்தலில் தங்கள் தொகுதி பிரச்சனைகளை முன்னிறுத்தி ஓட்டு போடுவர் என்பதில் சந்தேகமே இல்லை. நேர்களே, இதுவரை காணாமல் போய்விட்ட பழனி லோக்சபா தொகுதி பற்றி விரிவாக பார்த்தோம். அடுத்து வரப்போகும் தொகுதி என்ன என்று அறிந்து கொள்ள ஆவலா? சற்று பொறுத்திருங்கள், ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம்.
தேர்தல் களம் 2009 நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். இப்போது நாம் பார்க்கவிருப்பது சின்ன கோடம்பாக்கம் என்று அழைக்கப்படும் கோபிச்செட்டிப்பாளையம் லோக்சபா தொகுதி. இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தேர்தலில் லோக்சபா தொகுதியாக இருந்த கோபிச்செட்டிப்பாளையம் தற்போதைய தொகுதி மறுசீரமைப்பில் நீக்கப்பட்டு விட்டது. முந்தைய கோபிச்செட்டிப்பாளையம் லோக்சபா தொகுதியில் பவானி சாகர், சத்தியமங்கலம், அந்தியூர் தனி, கோபிச்செட்டிப்பாளையம், பவானி மற்றும் பெருந்துறை ஆகிய 6 சட்டசபை தொகுதிகள் இருந்தன. இதில் பவானி சாகர் சட்டசபை தொகுதி தனி தொகுதியாக மாற்றப்பட்டு நீலகிரி தனி லோக்சபா தொகுதியுடன் இணைக்கப்பட்டு விட்டது. சத்தியமங்கலம் சட்டசபை தொகுதி கலைக்கப்பட்டு விட்டது. கோபிச்செட்டிப்பாளையம் லோக்சபா தொகுதியில் இருந்த அந்தியூர், கோபிச்செட்டிப்பாளையம், பவானி மற்றும் பெருந்துறை ஆகிய 4 சட்டசபை தொகுதிகள் திருப்பூர் புதிய லோக்சபா தொகுதியில் இணைக்கப்பட்டுள்ளன. தனி தொகுதியாக இருந்த அந்தியூர் சட்டசபை தற்போது பொது சட்டசபை தொகுதியாக மாற்றப்பட்டுள்ளது. மேலும் திருப்பூர் சட்டசபை தொகுதி 2 பிரித்து திருப்பூர் வடக்கு மற்றும் திருப்பூர் தெற்கு சட்டசபை தொகுதியாக மாற்றப்பட்டு திருப்பூர் லோக்சபாவில் இணைக்கப்பட்டுள்ளன. இரண்டாயிரத்தி 2004 லோக்சபா தொகுதியின் எம்பி EVKS இளங்கோவன். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த இவர் அக்கட்சியின் மாநில தலைவராக இருந்தவர். மத்திய இணையமைச்சராக பதவி வகித்து வருகிறார். மனதில் பட்டதை துணிந்து சொல்பவர் என்ற அடைமொழிக்கு சொந்தக்காரர். இப்போது இவரது பயோடேட்டாவை பார்ப்போம். எம்பி இளங்கோவனின் பயோடேட்டா. பெயர் EVKS இளங்கோவன். வயது இன்னமும் ஷார்ட்ஸ் டிஷர்ட் அணிந்து வலம் வருகிறார். தொகுதி 50-50. அடையாளம் இவரது இனிஷியல். உயரம் அம்மாவுக்கு தெரியாது, அன்னைக்கு தெரியும். நிறம் இருக்கும் இடத்துக்கு குடைச்சல் கொடுப்பது. எடை வெயிட்டானவர்தான். இரத்த வகை தனி கோஷ்டி கண்டது. தொழில் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவது. உபதொழில் மேலிடம் குட்டியதும் பல்டி அடிப்பது. தகுதி எந்த வம்பு தும்புக்கும் போக மாட்டார். அனுபவம் கருணாநிதியிடம் மன்னிப்பு கேட்டது. சாதனை எதிர்ப்பை மீறி மந்திரியானது. வேதனை கட்சியினரை அரவணைக்க முடியாதது. முகவரி இருப்பதும் தெரியாது, போவதும் தெரியாது. கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியின் தீர்க்கப்படாத பிரச்சனைகள் என்னென்ன? தொகுதியின் முக்கிய பிரச்சனைகள்: வெளுத்து வரும் சாய பிரச்சனை, பாழாய்போகும் பட்டு உற்பத்தி, திருப்பம் தராத திருப்பூர் வர்த்தகம். திருப்பூர், கோபிச்செட்டிப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பனியன் உற்பத்தி, விசைத்தறி போன்ற சிறு தொழில்களால் சாயக்கழிவு நீர் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளன. இதனால் சிறிய அளவில் தொழில் செய்பவர்கள் தொழிலை நடத்த முடியாமல் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர். சாயக்கழிவு நீரால் விவசாயம் மட்டுமின்றி நிலத்தடி நீரும் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகிறது. பெருந்துறை சிப்காட் பகுதியில் அமைந்துள்ள தொழிற்சாலைகளிலிருந்து கழிவு நீர் வெளியேற்றப்படுவதால் தான் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டு வருவதாக விவசாயிகள் வேதனையுடன் கூறுகின்றனர். சிப்காட்டு சாயக்கழிவு தண்ணினால் நிலத்தடி நீர் கெட்டுப்போச்சுங்க. குடிக்கிற தண்ணி கெட்டுப்போச்சு. விவசாய நிலத்துக்கு வந்து விவசாயம் பண்ணுறதுக்கும் தண்ணி கெட்டுப்போச்சு. கால்நடைகள் வளர்ப்புக்கும் தண்ணி கெட்டுப்போச்சு. அதனால் இதை எதிர்த்து நாங்கள் வந்து அரசுக்கு நிறையா மனு கொடுத்துருக்குறோம். போராட்டம் நடத்தினோம். போராட்டத்துக்கு வந்து நாங்கள் அத்தனை பேர் வந்து உண்ணாவிரதம் இருந்து போராட்டம் நடத்தி எந்த அரசியல் கட்சியும் வந்து எங்களுக்கு வந்து உதவுறதுக்கு வரலைங்க. அதனால் வருகிற எலெக்ஷனில் நாங்கள் வந்து அவங்களுக்கு சரியான பாடம், எம்பி எலெக்ஷனில் சரியான பாடம் போட்டுறதான் நாங்கள் பொதுமக்கள் எல்லாம் முடிவு பண்ணியிருக்கிறோம். சிப்காடு தண்ணி சுத்தம் இல்லாமல் திறந்து விட்டாங்க. அதை சுத்தம் பண்ணி தாரனால் திறந்து செஞ்சது. அவங்க சுத்தம் பண்ணல, ஒன்றும் இல்லை. அதாவது மழை பெஞ்சால் திறந்து விட்றாங்க, வெள்ளத்தோட வெள்ளமாக அடிச்சிட்டு போயிடுது. தண்ணி பார்த்தாலுமே மேலே எரிச்ச பொறுக்க முடிய மாட்டேங்குதுங்க. அப்புறம் ஆடு மாடோ மற்ற வழியாக ஒன்று வச்சு விவசாயம் பண்ணுறவோ அதுக்கு பில்லு போடு போடவோ ஒன்றுமே செய்ய முடியாத சூழ்நிலை இருக்குது. திருப்பூரில் உள்ளூர் வாசிகளை விட வெளியூரைச் சேர்ந்த கூலி தொழிலாளர்களே அதிக அளவில் வசித்து வருகின்றனர். சாயப்பட்டறை தொழில் நெருக்கடியில் இருப்பதால் இந்த தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கோர்ட் உத்தரவுப்படியும் பொல்யூஷன் பிரச்சனையின் காரணமாகவும் நாங்கள் இப்போ எங்களோட நிறுவனம் வந்து வாரத்தில் 5 மட்டும் ஓடுது. இதனால் நாங்கள் வெளியூர்லேருந்து வந்து தங்கியிருக்கனால எங்களுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது. சம்பளம் எங்களுக்கு கட்டுப்படியாகிறதில்ல 5 மட்டும் வேலை செய்கிறனால. இதுக்கு வந்து தக்க நடவடிக்கை எடுத்து வாரத்தில் எல்லா நாளுமே ஓடுற மாதிரி பண்ணால் எங்களோட இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறோம். பல ஆண்டு காலமாக நீடித்து வரும் சாயக்கழிவு நீர் பிரச்சனை தொடர்பாக போராட்டங்களும் நடத்திவிட்டனர்.
இருப்பினும் ஒரு பயனும் இல்லை என்று விரக்தியுடன் பேசுகின்றனர். கார்வேந்தன் எம்பி, இவிகேஎஸ் இளங்கோவன் எம்பி ரெண்டு பேர்த்திட்டையும் பலமுறை விண்ணப்பம் கொடுத்துங்க, நேரடியாக சென்று மனு கொடுத்துருக்குறீங்க. சாயக்கழிவு பிரச்சனைக்காக பலமுறை போராட்டம் பண்ணியிருக்கிறீங்க. இன்றைய காலகட்டத்தில் திருமணம், கிரகப்பிரவேசம், காதுகுத்து உள்ளிட்ட விசேஷங்கள் வரும்போதுதான் நமக்கு ஜமுக்காலத்தின் நினைப்பே வரும். கண்ணை கவரும் ஜமுக்காலத்தை உருவாக்கி தருவதில் பவானிக்காரர்கள் கெட்டிக்காரர்கள். திருப்பூர் பெருந்துறையைப் போலவே பவானியிலும் சாயக்கழிவு நீர் பிரச்சனை பூதாகரமாகி வருகிறது. மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஒரு பக்கம் துரத்த, வேலையில்லா திண்டாட்டம் மறுபக்கம் துரத்த, இப்பகுதிவாசிகள் படும் பாடு சொல்லி மாளாது. காமன் நீர்டிபி வந்து அமைச்சா சொல்லி மத்திய அமைச்சரையும் மாநில அமைச்சரையும் பல முறைகள் வற்புறுத்தியிருக்கோம். நாங்கள் பல முறைகள் வற்புறுத்தி இந்த காலகட்டம் வரைக்கும் இவருடைய ஆட்சி காலம் பூர்த்தியாக போகுது. பூர்த்தியான காலத்தில் கூட எங்களுக்கு அதுக்குண்டான திட்டங்களை நிறைவேற்றலை. அந்த திருப்பூர் தத்தில் பெரியார் மாவட்டத்தையும் சேர்த்து இணைச்சு செயல்பட்டுனாங்கன்னா எங்களுக்கு வந்து பெரிய ஒரு இந்த தொழிற்சாலைகளை காப்பாற்றக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பட்டுப்புழு உற்பத்திக்கு உதவும் மல்பெரி இலைகள் பயிரிடப்பட்டு வருகின்றன. மற்ற விவசாயத்தை ஒப்பிடும்போது பட்டு உற்பத்தி விவசாயிகள் மிகவும் கஷ்டப்பட்டு செயல்பட வேண்டிய சூழ்நிலை. இதற்கு மற்ற விவசாயங்களோட ஒப்பிடும்போது இந்த பட்டு தொழிலுக்கு மட்டும் லேபர், அதாவது ஆட்கள் வந்து அதிகப்படியாக தேவைப்படுவதால் இந்த 1 வருடம் 2 வருடத்துக்குள் ஆட்கள் பற்றாக்குறை அதிகப்பட்டுள்ளது. அதனால் இந்த பட்டு தொழிலினோட வளர்ச்சி விகிதம் சற்று குறைந்துள்ளது. இந்த பட்டு தொழிலில் புதிய நவீன தொழில்நுட்பங்களை புகுத்த வேண்டும். அதனால் மத்திய மாநில அரசாங்கம் ஒன்று சேர்ந்து சைனாவில் செய்வது போல் இலை வெட்டும் இயந்திரம், உழவு ஓட்டுவதற்கு இயந்திரம் மற்றும் இலை பறிப்பதற்கு, கூடு எடுப்பதற்கு, இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நவீன தொழில்நுட்பங்கள் புகுத்தி அந்த இயந்திரங்களை எல்லாம் விவசாயிகளுக்கு மானியமாக வழங்க வேண்டும். கோவை மாவட்டத்தில் இருந்த திருப்பூர் நகராட்சியாக இருந்து மாநகராட்சியாக உயர்ந்துள்ளது. புதிய மாவட்டமாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது தனி லோக்சபா தொகுதியாகவும் தகுதி பெற்றுவிட்டது. இந்த மாற்றங்களால் திருப்பூரில் நில மதிப்பும் வாடகையும் குறிப்பாக ஆட்டோ பயணத்தொகையும் உயர்ந்ததுதான் மிச்சம். அடிப்படை கட்டுமான வசதிகள் கடுகளவு கூட முன்னேறவில்லை. திருப்பூரில் கட்டமைப்பு வசதிகள் இல்லை. ரோடு, தண்ணீர் போன்ற வசதிகள் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செய்து கொடுத்தால் இந்த தொழில் வளர்வதற்கு ஊக்கமாக இருக்கும். சீனா, பங்களாதேஷ் போன்ற நாடுகளைப் போல ஏற்றுமதிக்கு மீண்டும் ஊக்குவிப்பு அரசாங்கம் தருமையானால் மீண்டும் இந்த ஏற்றுமதி வியாபாரம் வளர்ச்சியடையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்பூரில் தற்போது ஏற்பட்டுள்ள தொழில் பாதிப்பால் தொழிலாளர்கள் மிகவும் அவதிப்படுகின்றனர். இந்த பிரச்சனைகளுடன் சேர்த்து அடிப்படை வசதிகளான போக்குவரத்து, மருத்துவ வசதி குறைவும் சேர்ந்து தொகுதி மக்களை வாட்டி வதைக்கின்றன. திருப்பூரில் 3 லட்சம் பேருக்கு மேலே பனியன் தொழிற்சாலையில் ஒர்க் பண்ணி வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். அவங்களுக்கு வந்து இஎஸ்ஐ ஆஸ்பத்திரி வசதி இல்லாததுனால கோயம்புத்தூர் போயிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு வந்து பெட்டு வசதியோட இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் திருப்பூரில் ஏற்பாடு பண்ணி கொடுத்தா ரொம்ப சௌகரியமா இருக்குங்க சார். தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான தொழில் நகரங்களைப் போலவே திடீர் திடீரென அமல்படுத்தப்படும் மின்வெட்டுகளால் திருப்பூரும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. கோட்டா முறையில் மின் விநியோகம் செய்யப்படுவதால் சிறு தொழில் நிறுவனங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. கரண்ட்டுக்கு வந்து கோட்டா சிஸ்டம் வந்ததுனால எங்களுக்கு வந்து 24 மணி நேரம் ஓட்டுற போது வந்து பத்துறதில்லை. அதை வந்து அதிகமாக ஓட்டுறதுக்கு வந்து டீசலில் ஊற்றி ஓட்டுனா எங்களுக்கு ஒர்க் அவுட்டு ஆகிறதில்ல, இந்த மாதிரி கட்டுவழி ஆகிறதில்ல. தொழிலாளிகளுக்கு வந்து வேலை வந்து ஃபுல் டைம் கொடுக்க முடியறதில்ல. எங்களுக்கு வந்து இதை வந்து டீசலுக்கு வந்து மானியம் கொடுக்கணும். கரண்ட்டுக்கு வந்து கோட்டா சிஸ்டம் இல்லாமல் தடையில்லாம மின்சாரம் கொடுக்கணும். கோபி தொகுதி மக்களின் பிரச்சனைகளுக்கும் குற்றச்சாட்டுகளுக்கும் எம்பி இளங்கோவன் என்ன பதில் சொல்லப் போகிறார்? அதற்கு முன் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் தனது கருத்தை பதிவு செய்ய முன் வந்தார். அவர் கூறுவது என்ன கேளுங்கள். கோபிச்செட்டிப்பாளையம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகிற போது திரு இளங்கோ அவர்கள் பல்வேறு வாக்குறுதிகளை இந்த தொகுதி மக்களுக்காக நான் நிறைவேற்றுவேன் என்று வாக்குறுதியை தந்தார். ஈரோட்டிலிருந்து கோபி வழியாக சாம்ராஜ் நகர் வரையிலும் ரயில் திட்டம் நிறைவேற்றப்படும் என்று வாக்குறுதியை தந்தார். 1.5 ஆண்டு காலம் கழித்தும் அந்த வாக்குறுதிகள் அடிக்கல் நாட்டப்பட்ட நிலையிலேயே இருக்கிறதே தவிர மத்திய அரசிலிருந்து நிதிகள் ஒதுக்கப்படவில்லை. வேலையற்ற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை தருவேன் என்று சொன்னார். ஒரு தொழிற்சாலை கூட இன்றைக்கு கோபிச்செட்டிப்பாளையம் நாடாளுமன்ற தொகுதியில் கொண்டு வரப்படவில்லை. அதேபோல் கீரிப்பள்ளம் தூர்வாருவதற்காக அவருடைய நகரமன்ற உறுப்பினரை அழைத்து டெல்லிக்கு சென்று நிறைவேற்றி தருவதாக வாக்குறுதியை தந்தார். நகரமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொன்னார். முழு மனதாக நகரமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றியதற்கு பிறகு அந்த திட்டங்கள் இன்று வரையிலும் நிறைவேற்றப்படவில்லை, அதற்கு நிதியும் ஒதுக்கப்படவில்லை. இதற்கு நமது எம்பியின் பதில் என்ன? கோபிச்செட்டிப்பாளையம் நீக்கப்பட்டுள்ள நிலையில் இளங்கோவன் ஈரோடு லோக்சபா தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார்.
அந்த நிலையில் கோபி குறித்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல அவரை தொடர்பு கொண்டோம். பொதுக்கூட்டமாக இருந்தாலும் அறிக்கையாக இருந்தாலும் ஆணித்தனமாக பேசுபவர் அல்லவா? நமது கேள்விக்கும் அப்படியே பதில் சொல்கிறார், கேளுங்கள். பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று சொன்னால் அவர்கள் தேர்தல் நேரத்திற்கு வாக்குகள் சேகரிக்க வருவார்கள், பிறகு அடுத்த தேர்தல் வரும்போது தான் வருவார்கள். அப்படித்தான் எல்லா பாராளுமன்ற தொகுதியிலும் இருக்கும், அதே போல்தான் கோபியிலும் இருந்தது. ஆனால் என்னை பொறுத்தவரை நான் மத்தியிலே அமைச்சராக இருந்தாலும் கூட எப்படியும் வாரம் ஒரு முறை தொகுதிக்கு வந்து விட்டு செல்வது என்பதை நான் முக்கிய பணியாக வைத்திருந்தேன். அதே போல் இன்று வரை நான் தொகுதிக்கு வாரம் ஒரு முறை வந்திருக்கின்றேன். ஆனால் மக்களுடைய எல்லா தேவைகளையும் என்னால் பூர்த்தி செய்ய முடிந்ததா என்று சொன்னால் இல்லை என்று தான் சொல்வேன். ஏதோ ஓரளவிற்கு என்னால் முடிந்ததை இந்த 5 ஆண்டுகள் நான் இந்த மக்களுக்கு செய்திருக்கின்றேன். என்னை பொறுத்தவரையில் பதவி இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் கூட கோபியிலே கோபியும் அதன் பாராளுமன்ற பகுதியும் சார்ந்த பகுதி மக்களுக்கு என்னுடைய பணி என்பது தொடர்ந்து இருக்கும். இந்த பகுதியின் மேம்பாட்டிற்கு தொடர்ந்து நான் கண்டிப்பாக பாடுபடுவேன். சில திட்டங்கள் நான் செயல்படுத்த வேண்டும் என்று அதற்கான ஏற்பாடுகள் செய்யும்போது அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அந்த திட்டங்கள் உடனடியாக நிறைவேற்ற முடியவில்லை. இருந்தாலும் கண்டிப்பாக விரைவில் அந்த திட்டங்கள் நிறைவேற்றுவதற்கு நான் பாடுபடுவேன். எம்பியின் சாதனைகளாக அவரே கூறுவது, தொகுதி நிதியில் இருந்து பள்ளி கட்டடங்கள், பள்ளிகளுக்கு சுற்றுச்சுவர் கட்ட உதவினார், கோபியில் 3 விளையாட்டு அரங்கு கட்டி கொடுத்துள்ளார், முக்கிய ஊர்களில் சமுதாய கூடங்கள் கட்டி கொடுத்துள்ளார், மாணவர்கள் மேற்படிப்புக்காக வங்கி கடன் வாங்க சிபாரிசு செய்துள்ளார், இதய நோய் அறுவை சிகிச்சைக்கு பிரதமர் நிதி வாங்கி தந்துள்ளார், சத்தியமங்கலம் பவானி நெடுஞ்சாலை அகலப்படுத்த முயற்சித்தார். 2004 லோக்சபா தேர்தலில் மனு தாக்கலின் போது இவரது சொத்து மதிப்பு 92 லட்சம் ரூபாய். புதிதாக மலர்ந்துள்ள திருப்பூர் 2009 லோக்சபா தொகுதியில் உள்ள 6 சட்டசபை தொகுதியில் அதிமுக வசம் 2 சட்டசபை தொகுதிகள் உள்ளன. பாமக, திமுக மற்றும் மார்க்சிஸ்ட் வசம் தலா 1 சட்டசபை தொகுதி உள்ளது. திருப்பூர் லோக்சபா தொகுதி திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. கலைக்கப்பட்ட பழனி லோக்சபா எம்பியான கார்வேந்தன் களம் இறங்குகிறார். வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட உடனேயே உட்கட்சி பூசல் ஆரம்பித்துவிட்டது. கலைக்கப்பட்ட கோபிச்செட்டிப்பாளையம் காங்கிரஸ் வசம் இருந்ததால் திருப்பூரை கேட்டு பெற்றுள்ளனர். திமுகவும் பெருந்தன்மையோடு விட்டுக் கொடுத்துள்ளது. அதிமுக கூட்டணியில் அதிமுகவே நேரடியாக களம் இறங்குகிறது. திருப்பூர் முன்னாள் எம்எல்ஏ சிவசாமி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். தொழிலாளர்கள் நிரம்பிய இந்த பகுதியில் கம்யூனிஸ்டுகளின் ஆதரவு இவருக்கு கூடுதல் பலம். கோவை, திருப்பூர் என பிரிந்தபோது இரண்டையும் கம்யூனிஸ்டுகள் குறிவைத்தனர். ஆனால் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அதிமுக கோட்டையான கோபிச்செட்டிப்பாளையம் கலைக்கப்பட்டு விட்ட நிலையில் திருப்பூரை கோட்டையாக்க வேண்டும் என்று அதிமுக களம் இறங்க வேண்டுகோள் விடுத்தார். அதன்படியே அதிமுக களத்தில் இருக்கிறது. தேமுதிக சார்பில் தினேஷ்குமார் போட்டியிடுகிறார். பாரதிய ஜனதா கூட்டணியில் சமத்துவ மக்கள் கட்சி சார்பாக எம் சிவக்குமார் போட்டியிடுகிறார். இவர்கள் பிரிக்கும் ஓட்டுகள் திருப்பூர் லோக்சபா தொகுதியின் முதல் எம்பியை நிர்ணயிக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. இப்போதைய தொகுதி நிலவரப்படி சிவசாமி முன்னிலையில் இருக்கிறார். தேர்தல் களம் 2009 நிகழ்ச்சி தொடர்பான உங்கள் கருத்துக்களை எஸ்எம்எஸ் மூலம் அனுப்ப 9000312001010 இமெயில் tkalam2009@gmail.com முகவரி தேர்தல் களம் 2009 17 டாஸ் வில்லா அபார்ட்மெண்ட்ஸ், ஹால்ஸ் ரோட், எழும்பூர், சென்னை 6,08,000. நண்பர்களே, மீண்டும் மற்றொரு தொகுதி பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களுடன் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜெயஸ்ரீ. நாளைய பாரதம் நமது கைகளில். Where is the party? Ah, Therthal Kalam la party. Who is the party? Ah, jayika pora party. Which is the party? Ah, Delhi pora party. Where is the party? Ah, Therthal Kalam la party. Where is the party? Ah, Therthal Kalam la. Ah, Tamilnadu la. Ah, Therthal Kalam la.